பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் திருவெரம்பூர் தொகுதி எம்எல்ஏவுமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திருச்சி விஎன் நகரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நேற்று ஆலோசனைக் கூட்டம் ஒன்றை நடத்தினார். மத்திய கல்வித்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் உடனான ஆலோசனைக் கூட்டத்தை புறக்கணித்தது பற்றி செய்தியாளர்களிடம் விளக்கமளித்த பிறகு இந்த ஆலோசனைக் கூட்டத்தை நடத்தினார். கொரோனா பரவலை தடுப்பது குறித்தும் ஆக்சிஜன் விநியோகம் குறித்தும் அப்போது ஆலோசனை நடத்தப்பட்டது. கட்சி அலுவலகத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆலோசனை நடத்தியதை அதிமுகவினர் பெரிதாக்கிவிட்டனர். அரசு அதிகாரிகளை கட்சி அலுவலகத்திற்கு அழைத்து அவர் ஆலோசனைக் கூட்டம் நடத்தியது இந்திய இறையாண்மைக்கு எதிரானது என்றும் தவறான முன்னுதாரணம் என்றும் முன்னாள் எம்பி குமார் ஆளுநரிடம் புகார் அளித்தார். இந்த நிலையில் அந்த ஆலோசனைக் கூட்டம் குறித்து அன்பில் மகேஷ் இன்று விளக்கம் அளித்துள்ளார். திருச்சியில் நேற்று நடைபெற்ற கூட்டம் திட்டமிட்டு நடத்தப்படவில்லை. கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து ரோட்டரி கிளப் சங்கத்தினருடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தேன். அப்போது எனக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்காக மாவட்ட ஆட்சியரும் காவல் ஆணையர் அலுவலகத்து வந்தார்கள். அப்போதுதான் அவர்களும் அந்த கூட்டத்தில் பங்கேற்றார்கள். அதிகாரிகளை நேரில் நான் வரவழைக்கவில்லை. அரசு ஊழியர் என்ற முறையில் கட்சி அலுவலகத்தில் கூட்டம் நடத்தக்கூடாது என்பது எனக்கு தெரியும். அது திட்டமிட்டபடி நடத்தப்படவில்லை என்றும் தெரிவித்தார்.